வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஸோ நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் 2024 டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுல கணித பகுதியில் முழு மதிப்பெண் 25க்கு 25 அடிக்கின்ற நோக்கில் 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டே 14. ஓகே, இன்னைக்கு இந்த கொஸ்டின் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 20/4/2023 அன்று நடந்த டிஇஓ தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து இந்த வீடியோக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ சம்மந்தம் உங்கள் நண்பருக்கும் தகவலை ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த தகவல் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. மீச்சிறு பகாயன் டேஷ் மீச்சிறு பகாயன் என்னன்னு கேட்குறாங்க. மீச்சிறு பகாயன் எனக்கு என்ன போகும் சொல்ல என்ன நினப்போம். மீச்சிறு பகாயன் என்ன பண்ணுவோம், சில பேர் ஒன்று நினைப்பாங்க, சில பேர் ஜீரோன்னு நினைப்பாங்க. ஒன்றுமே இல்லை, மீச்சிறு பகாயன். மீச்சிறு பகை எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2. மீச்சிறு பகை எனக்கு என்ன வரும், 2 வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்ம அனைத்து நம்பர்லையுமே பார்த்தீங்கன்னா மீச்சிறு நம்பர் கண்டுபிடிச்சலாம். நம்ம கேட்கப்பட்டது மீச்சிறு பகாயன். ஓகேவா? அப்போ மீச்சிறு பகாயன், மீச்சிறு பகாயனுக்கு எவ்வளோ, 2. பகை என்ன பார்த்தோம், ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய என்னது, பகையன். அப்ப மீச்சிறு பகையனுக்கு என்ன வரும், 2. அடுத்து இதே இது மீச்சிறு பகையன் கேட்டாங்கன்னா மீச்சிறு பகையன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4. மீச்சிறு பகையன் என்னது, 4. இதே இது மிக சிறிய இயலன் அப்படி கேட்டாங்கன்னா, மிக சிறிய இயலன் கேட்டாங்கன்னா 1. மிக சிறிய முழு எண், மிக சிறிய முழு எண் கேட்டாங்கன்னா 0. ஓகே, அடுத்து மிக சிறிய முழுக்களில் மிக சிறிய எண், முழுக்களில் மிக சிறிய எண் இல்லைனா விகிதமோறு எண்களில் மிக சிறிய எண். ஸோ இது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, வரையறுக்கப்படவில்லை, வரையறுக்கப்படவில்லை. ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ முழுக்களில் மிக சிறியது கேட்டாலும் சரி, விகிதமோறு எண்களில் மிக சிறியது கேட்டாலும் சரி, என்ன வரும், வரையறுக்கப்படவில்லை. ஏன்னா மிக சிறிய நம்பரும் ஒன்று இல்லவே இல்லை, மிகப்பெரிய நம்பரும் ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா நம்பர் 0 சேர்க்க சேர்க்க என்ன, நம்பர் போய்கிட்டே இருக்கும், எதுவும் முடிவே வராது. ஓகேவா? அப்ப மிகப்பெரிய நம்பர்னு உனக்கு தெரியாது, மிக சிறிய நம்பர்னு நமக்கு எதுவும் தெரியாது. அப்ப முழுக்களில் மிக சிறியது கேட்டாலும் வரையறுக்கப்படவில்லைதான், விகித முறைகள்ல மிக சிறிய கேட்டாலும் வரையறுக்கப்படவில்லைதான். இங்க பாருங்க, மிக சிறிய பகாயன் அப்படின்னா 2 முடிஞ்சு. மிக சிறிய பகாயன் எவ்வளோ, 2. மிக சிறிய பகையன் எவ்வளோ, 4. இயலங்களில் மிக சிறிய நம்பர் என்னது, 1. முழு எண்களில் 0. அவ்வளோ, இதமும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மறந்துடே மறந்துடாங்க. எப்போ கொஸ்டின் என்ன பண்ணும், ஈஸியாக ஆன்சர் பண்ணணும். டவுட் வரக்க மெயினம், எப்பயுமே என்ன விடக்கூடாது, டவுட் வரவே விடாது. பகையன் 2, பகையன் 4, இயலன் 1, மொழியன் 0. முழுக்கள் விகிதம் இருக்கட்டானா வரையறுக்கப்படவில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த வரைபடத்தை பாருங்க. விடுபட்ட வரைபடத்தை கண்டுபிடி. ஸோ ரொம்ப ஈஸியானது. முக்கோணத்துலேருந்து என்ன வந்திருக்கு, சதுரம். அப்போ ஐங்கோணத்துலேருந்து என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, ஒன்றுமே இல்லை. முக்கோணம் எனக்கு எத்தனை பக்கம் இருக்குது, 3 பக்கம் இருக்குது. சதுரம்னா 4 பக்கம். அப்போ இது 3 பக்கம், இது 4 பக்கம். ஓகேவா? அப்போ முக்கோணம் சதுரத்தோடு தொழில். அப்போ என்ன இருக்குது, முக்கோணம் 3, சதுரம் 4. அப்போ என்ன இருக்கு, எனக்கு 1 கூடி இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஐங்கோணம் எத்தனை பக்கம் இருக்குது, 5 பக்கம் இருக்குது. அப்போ அதோட என்ன பண்ணணும், 1 கூட்டணும். கூட்டம் எனக்கு வரும், 6. அப்போ 6 எனக்கு என்னது, அருங்கோணம். லாஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு பட கொஸ்டின். இந்த மாதிரிலாம் படங்களில் கொஸ்டின் கேட்டால் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. பகடை எப்பயும் பார்த்தோன்னா டிஎன்பிசி பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா பகடை பேஸ் பண்ணி. ஸோ கொஸ்டின் 2 தேர்வுல ஒரு தேர்வு கிட்ட பார்த்தீங்கன்னா அது கொஸ்டின் வர மாதிரி இருக்கும். ஒரு தேர்வுலேருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, அடுத்த தேர்வு கொஸ்டின் வந்துடும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இங்கே பேட்டன் அமைச்சு கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஓகேவா? ஒரு பகடையின் வேறுபட்ட நிகழ்ச்சியிலே கொடுக்கப்பட்டுள்ளன எண் 1 என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த எண் வரும். ஓகே, நான் பகடையை பொறுத்தளவுக்கு ரூல் சொல்லிக்கோம். என்ன ரூலு, பகடையை நீங்க பார்க்க போறீங்க. ஸோ பகடையை, அதாவது 2 பகடை நான் எடுக்க போறேன். அந்த 2 பகடை எடுக்கும் போது ஒரு எண் தான் எனக்கு என்ன வரணும், பொதுவாக வரணும். ஒரு எண் தான் எனக்கு என்ன வரணும், பொதுவாக வரணும். ஏன்னா ஒரு எண் பொதுவாக வந்தால் என்ன பண்ண முடியும், நான் அனைத்து எண்ணுக்குமே, அனைத்து எண்ணுக்கு என்ன பண்ண, நான் ஆப்போசிட் கண்டுபிடிக்கும். அனைத்துக்குமே எதிரெண் கண்டுபிடிக்கும். அப்போ நான் எடுக்கக்கூடிய 2 பகடை எனக்கு எப்படி இருக்கணும், ஒரு எண் பொதுவாக உள்ளதாக இருக்கணும். ஓகே,
இப்ப ரெண்டு மூணு நாலு, இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு இருக்கு. ஓகேவா, இங்க ரெண்டு நம்பர்ல பொதுவா இருக்கு, அப்ப இது எடுக்கல. இப்ப இந்த ரெண்ட பாருங்க, இதுல இங்க என்ன இருக்கு, இங்கே ரெண்டு இருக்கு, இங்கே ரெண்டு இருக்கு. அப்போ ஒரு எண் தான் பொதுவா இருக்கு. அப்போ ஒரு எண் பொதுவா இருக்குதே, இந்த ரெண்டு பாடி மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இப்ப இதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம ஆன்சர் பண்ணலாம். அனைத்து நம்பருக்குமே நான் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகேவா, ஏன்னா இந்த இரண்டு பகுதியை பார்த்து இரண்டு மட்டும்தான் என்ன இருக்கு, ஒரே பொதுவா என்ன இருக்கு. அப்ப இதை வச்சு ஆன்சர் பண்ண போறேன். எப்படி ஆன்சர் பண்ண போனா, இரண்டுல இருந்து அப்படியே கிளாக் வைஸ் நில்லுதுங்க. இரண்டுல இருந்து அப்ப இரண்டு ஆறு நான்கு, அதே மாதிரி இங்க ரெண்டுல இருந்து கிளாக் வைஸ்ல ரெண்டு மூணு ஒன்று. ஓகேங்களா, இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்கேயும் ரெண்டு இருக்கு, இங்கே ரெண்டு, எப்படி ரெண்டு நம்பர் வரும், ஒண்ணுமே இல்லை. இந்த ஒரு ரெண்டு அடிச்சுட்டு வேற எந்த நம்பர் இல்லைன்னு பாருங்க, அந்த நம்பர் போடுங்க. என்ன நம்பர் இல்லை, ஐந்து. ஓகேவா, அப்ப நாலுக்கு ஆப்போசிட் ஒன்று, ஒன்றுக்கு ஆப்போசிட் நாலு, ஆறுக்கு ஆப்போசிட் மூணு, மூணுக்கு ஆப்போசிட்டு ஆறு, ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு, அஞ்சுக்கு ஆப்போசிட் ரெண்டு. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க, எண் ஒன்று என்ற எண் பக்கத்திற்கு எதிர்பக்கம், அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட்டுக்கு என்ன வரும், நாலு. ஆப்ஷன் சி, அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம அனைத்து நம்பருமே கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, சில கொஸ்டின் பார்த்தோன்னா நம்ம ஏதோ ஒன்று ரெண்டு இது பொதுவாக இருக்கும், அதை வச்சு கண்டு ஒன்று தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, அது மாதிரி போகிறத விட உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அனைத்து நம்பருக்குமே நீ ஆன்சர் பண்ணிடலாம்ல. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் தொடர் வரிசையின் அடுத்து எனக்கு என்ன வரும். ஓகேவா, என்ன சீரீஸ் கொடுத்துருக்காங்க, ஜீரோ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி டூ டென், அடுத்து எனக்கு என்ன நம்பர் வரும். ஓகே, ஜீரோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நம்பரை பார்க்கும் எப்படி பாருங்க, எனக்கு ஜீரோவில் ஆரம்பிக்குது, கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நம்பர் என்ன ஆயிடுச்சு, 200 கிட்ட போயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, கியூப் பேஸ் பண்ணி கான்செப்ட் வரலாம். என்ன கான்செப்ட் வரலாம், கியூபை பேஸ் பண்ணி கான்செப்ட் இல்லை, இல்லை பெருக்கிட்டே போகிற கான்செப்டாக இருக்கலாம். இது மாதிரி தான் எனக்கு வரும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், கியூப் கான்செப்டை பார்க்குறேன். ஏன் கியூப் கான்செப்ட் பார்க்குறேன்னா, ஸோ ஒவ்வொரு நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த கியூப்பில் ஏதோ ஒன்று கம்மியான மாதிரி தெரியுது. ஸோ அதில் என்ன பண்ணோம், கியூப் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகே, ஜீரோ அப்படி என்ன பண்ணலாம்னா, ஒன் கியூப் மைனஸ் ஒன், ஒன் கியூப் எனக்கு ஒன்று, ஒன்று கழிச்சா ஜீரோ. சிக்ஸ்னா டூ கியூப் மைனஸ் டூ, ஏன்னா டூ கியூப் எவ்வளோ, எயிட்டு, ரெண்டு போச்சுன்னா ஆறு. இருபத்தி நாலுனா மூணு கியூப் மைனஸ் மூணு. ஓகே, மூணு கியூப் இருபத்தி ஏழு, மூணு போச்சுன்னா இருபத்தி நாலு. அடுத்து அறுபதுனா நாலு கியூப் மைனஸ் நாலு, நாலு கியூப் அறுபத்தி நாலு, நாலு கழிச்சா அறுபது. நூற்றி இருபதுனா அஞ்சு கியூப் மைனஸ் அஞ்சு. அடுத்து இரநூத்தி பத்து அப்படின்னா ஆறு கியூப் மைனஸ் ஆறு, ஆறு கியூப் இரநூத்தி பதினாறு, ஆறு கழிச்சோம்னா இரநூத்தி பத்து. ஸோ அப்போ சீக்வன்ஸ் எப்படி போகுது, அப்போ ஒன்று கியூப் பண்ணி ஒன்றை கழிக்கிறேன், ரெண்டு கியூப் பண்ணி ரெண்டை கழிக்கிறேன், மூணு கியூப் பண்ணி மூணை கழிக்கிறேன், நாலு கியூப் பண்ணி நாலை கழிக்கிறோம், அஞ்சு கியூப் பண்ணி அஞ்சை கழிக்கிறோம், ஆறு கியூப் பண்ணி ஆறை கழிக்கிறோம். அப்போ அடுத்து என்ன பண்ணும், ஏழு கியூப் பண்ணி ஏழை கழிக்கணும். அப்போ ஏழு கியூப் பண்ணிக்கு எவ்வளோ வரும், முந்நூற்றி நாற்பத்தி மூணு. அப்போ ஏழை கழிக்கணும். ஸோ கழிச்சனுக்கு எவ்வளோ வரும், முந்நூற்றி முப்பத்தி ஆறு. ஆப்ஷன் எது வரும், ஆப்ஷன் சி, முந்நூற்றி முப்பத்தி ஆறு. ஓகேங்களா, மறந்துடவே கூடாது. ஸோ இதுக்கான ஒவ்வொரு பிடிஎஃப்பையும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்முடைய டெலகிராமில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்கள் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள், இதுக்கான பிடிஎஃப் அனைத்துமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ப்பா. தொடரின் கூடுதல் காரணங்க, என்ன தொடர் கொடுத்தாங்க, ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் அப் டு 40 உறுப்புகள் வரை. என்ன கேட்குறாங்க, 40 உறுப்புகள் வரை கூடுதல் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது என்ன அதுப்பா, ஒற்றைப்படை தானே. அப்போ ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா, ஒற்றைப்படையின் கூடுதல் என்ன ஃபார்மனா, என் ஸ்கொயர், அவ்வளோதான். ஒற்றைப்படை கூடுதல் என்னது, என் ஸ்கொயர். அப்போ என்னென்னது, என்னென்னது உறுப்போட எண்ணிக்கை. அப்போ இங்கே எத்தனை உறுப்பு சொல்கிறாங்க, 40 உறுப்பு சொல்லிட்டாங்களே. அப்போ என்னோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 40. அப்போ 40 ஸ்கொயர், அப்போ 40 ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ வரும், 1600. அடுத்த கொஸ்டின் 96 கொஸ்டின் பார்க்குவேன், 2Z5 7Y7 14X9 23W11 34B13 என்ற எண்ணெழுத்து தொடரில், என்ற எண்ணெழுத்து தொடரில் அடுத்த உறுப்பு எனக்கு என்னது. ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், மொதல் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஓகேவா, ரெண்டு, ஓகே ஒவ்வொன்றிலையும் மொதல் நம்பர் மட்டும் பாருங்க, 2 7 14 23 34 பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி நாலு. ஓகே, அடுத்த நம்பர் கண்டுபிடிப்போம். ஓகே, ரெண்டுலேருந்து ஏழு எவ்வளோ கூடுது, ஐந்து. அடுத்து
ஏழு அடுத்து ஒன்பது அடுத்து பதினொன்று. அப்போ ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று, அப்போ அடுத்த எவ்வளோ கூடணும்? பதிமூணு கூடணும். அப்போ 34ல 13 கூட்டணிகள் வரும், 47. அப்போ 47 ஃபர்ஸ்ட் நம்பர், 47 இங்கே 47. அப்போ ரெண்டு ஆப்ஷன் தான் வரும், இதில் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏவும் பியும் உங்களுக்கு வராது. இப்போ என்ன பண்ணலாம், எழுத்து கண்டுபிடிப்போம். எழுத்துக்கு என்ன இருக்கு, இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வி. இங்கே என்ன பார்க்குது, ஒவ்வொரு இடத்துல தான் குறைஞ்சிட்டே வருது. இசட்க்கு முன்னாடி ஒய், ஒய்க்கு முன்னாடி எக்ஸ், எக்ஸ் முன்னாடி டபிள்யூ, டபிள்யூக்கு முன்னாடி பி, பிக்கு முன்னாடி இப்போ என்ன வரும், யூ வரும். ஓகே, அப்போ யூ இங்கே இருக்கா, இல்லை. அப்போ எனக்கு இந்த ஆப்ஷன் வரல, அப்போ இங்கே தான் ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து என்ன வரும், நம்பர்ஸ் பாருங்கள். நம்பர்ஸுக்கு என்ன இருக்குது, ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு, அடுத்து என்ன வரும், பதினஞ்சு. ஓகே, ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. ஓகேவா, ஆன்சர் 47 யூ, 15 தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏ விட 60% திறமையானவர் எனில் அதே வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஏ ஒரு வேலையை 12 முடிப்பார், பி என்பவர் ஏயை விட 60% திறமையானவர் எனில் அதே வேலையை பி எத்தனை நாள் முடிப்பான்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ பாருங்க, எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பொறுத்த அளவுக்கு யார் திறமை இருக்காங்களோ அவங்க மதிப்பு கம்மியாக தான் இருக்கணும். ஓகேவா, பாருங்க. இப்போ ஏன்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே யார் திறமையானவங்க, பி தானது, பி என்பவர் ஏயை விட 60% திறமையானவங்க. அப்போ என்னது, பி தான் திறமையானவங்க. அப்போ இங்கே என்னதை கொடுத்துருக்காங்க, சதவீதத்தில் கொடுத்தாங்க. அப்படின்னா இங்கே யார் திறமையானவங்களோ அவங்களுக்கு எவ்வளோ பண்ணணும், 100% வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ பி என்பவர் என்னது, திறமையானவர், அதனால 100%. அப்போ ஏ எனக்கு எவ்வளோ சார் வர, ஒன்றுமே இல்லை. அப்போ ஏக்கு என்ன பண்ணோம், இதோட 100 கூட்டணும், எவ்வளோ வரும், 160%. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்தவரை நல்லா யோசிச்சுக்கணும், யார் திறமையா இருக்காங்களோ அவங்க மதிப்பு குறைவாக தான் இருக்கணும். இது சதவீதத்தில் கொடுத்தாங்கன்னா திறமையானவங்களுக்கு 100, அப்போ இன்னொரு நாளுக்கு என்ன பண்ணும், 100 அந்த மதிப்பை கூட்டிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா, சரி. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், ஏ வந்து என்ன பண்றாரு, ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாரு. எத்தனை முடிக்கிறாரு, 12 நாளில் முடிக்கிறாரு. அப்ப பி வந்து எனக்கு எவ்வளவு நாள் ஆகுறாங்க. ஓகேவா, அப்ப 160% எனக்கு எவ்வளோ, 12. அப்ப 100% எனக்கு எவ்வளோ வரும். ஓகேவா, 160% 12, 100% எனக்கு எவ்வளோ வரும், தலைகளை போடுவோம்ல, அப்ப தலைகளை போட்டா ஆன்சர் பண்ணிடலாமா, எப்படி எவ்வளோ வரும். ஓகேவா, 100/160 × 12, 100/160/12. இப்போ அடித்தோம்னா இங்கே 3, இங்கே 4 0, அடுத்து 1 0க்கு 1 0, அடுத்து 2 4 2 10, 3 15/2, 15/2 அடிச்சு இங்கே எவ்வளோ வரும், 7 1/2. ஓகேங்களா, அவ்வளோதான். பான்சர் வரும், ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 12 அங்கிட்ட எழுதணும், 100 அங்கிட்ட எழுதணும், அதான் கான்சர். அதாவது 160% எனக்கு எவ்வளோ வரும், 12 நாள். அப்போ 100% எனக்கு எவ்வளோ நாள் வரும். ஓகேவா, சதவீதம் பொறுத்துக்கினது நேர்மாறல், அப்போ ரெண்டு மதிப்பும் தலைகீழாக போட்டு நீங்கள் அடிச்சவங்க ஆன்சர் தரும். ஓகேங்களா, இது வந்து விகிதங்களுக்காக நம்ம வச்சுருக்கோம். என்ன பண்ணுறோம், விகிதங்களுக்காக நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதுபடி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், இல்லை இது மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணணும், யார் திறமையாக இருக்காங்களோ அவங்க மதிப்பு என்ன இருக்கணும், கம்மியாக இருக்கணும். அது சதவீதத்தில் கொடுத்தாலும் 100 வச்சுக்கணும், மடங்களை கொடுத்தாங்கன்னா 1 வச்சுக்கணும், அவ்வளோதான். அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் அது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின். 48 ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்கள் முடிப்பார் எனில், 28 ஆண்கள் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் அவர் வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார். இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, ஆட்கள் இருக்கு, மணி இருக்கு, நாட்கள் இருக்கு. ஓகே, அப்ப 2க்கு மேற்பட்ட தகவல் வந்தால் எந்த மெத்தட் போயிடும், நம்ம மேன் ஒன், டே ஒன், ஹச் ஒன், ஒர்க் ஒன். ஸோ அந்த பக்கம் மேன் டூ, டே டூ, ஹவர் டூ, ஒர்க் டூ. ஓகேவா, இங்க ஒர்க்குங்கிறது ரெண்டுலுமே என்னது, ஒரே வேலை தான். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க, 48 ஆண்கள் 24 நாளில் 7 மணி நேரம்,
ஓகே, அதே மாதிரி இங்கிட்டு 28 ஆண்கள் எத்தனை நாள் எனக்கு தெரியாது, எவ்வளோ வேலை பார்க்குறாங்க, 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஓகே, இப்போ அடிக்கலாம், ஓர் எட்டு எட்டு ஆறு எட்டா 48, அடுத்து ஓர் ஏழு நாலு ஏழா 28, அடுத்து ஓர் நாங்கு நாங்கு ஆறு நாங்கா 24. சரி, மீனிங் என்ன இருக்கு, எக்ஸ் இங்க என்ன இருக்கு, 6 × 6 எவ்வளோ வரும், 36. அப்ப எனக்கு எத்தனை நாள் ஆகும், 36 நாட்கள் எனக்கு ஆகும், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இரண்டுக்கும் ஆண்கள் மணி நாட்கள் வந்துடும், எந்த மாதிரி வந்துடணும், மேன் ஒன் டே ஒன் ஹச் ஒன் பை ஒர்க் ஒன், இது வந்து வந்துடணும். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின்ல வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஓகே பாருங்க, இரண்டு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் எவ்வளோ, 1:2. இரண்டு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் எவ்வளோ, 1:2, எனில் அவற்றின் புறப்பரப்பின் விகிதம் காண்க. ஓகேவா? இப்போ இதுக்கு ஃபார்முலா கூட தேவையில்லைப்பா, நல்லா பாருங்க, ஆரத்தோட விகிதம் எனக்கு எவ்வளோ, 1:2. என்ன கேட்குறாங்க, பரப்புடைய விகிதம் கேட்குறாங்க. ஓகேவா? அது பரப்பு, புறப்பரப்பாக்கலாம், மொத்த பரப்பு, எந்த பரப்பும் கேட்டு பரப்பு தேவையில்லை, பொதுவாக ஆரம் விகிதம் எனக்கு எவ்வளோ, 1:2. அப்போ பரப்போட விகிதம் எனக்கு எவ்வளோ இருக்கும், ஒன்றுமே இல்லைப்பா, பரப்பு அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும் அர்த்தம். அப்போ ஆரத்தை ஸ்கொயர் பண்ணி எவ்வளோ வரும், 1:4. ஓகேவா? பரப்புன்னு என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். இதே இது ஆரம் கொடுத்து கன அளவு கேட்டாங்கன்னா, ஓகேவா, ஆரம் கொடுத்து பரப்பு கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். இதே இது ஆரம் கொடுத்து கன அளவு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், கியூப் பண்ணணும். 1 கியூப் பண்ணா 1, 2 கியூப் பண்ணா 8. ஓகே, நம்ம முடிஞ்சுக்கலாம். அப்ப நமக்கு இந்த கொஸ்டின் என்ன கேட்டாங்க, பரப்போட விகிதம் கேட்டாங்க. அப்ப பரப்போட விகிதம் எனக்கு எவ்வளவு வரும், 1:4, ஆப்ஷன் செகண்ட். ஓகே, இப்ப இங்க என்ன பண்ணோம், இந்த விகிதங்கள்ல ஸ்கொயர் பண்ணீங்க, ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? இதே கன அளவு கேட்டாங்கன்னா இந்த விகிதத்தை நான் கியூப் பண்ணுவேன், அவ்வளவு. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின், இதெல்லாம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, எனக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணவே கிடையாது. அதான் கரெக்ட், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாம என்ன பண்ணியாச்சு, ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ ஆரத்தோட விகிதம் கொடுத்து பரப்பு கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும், இதே இது ஆரம் கொடுத்துட்டு கன அளவு கேட்டாங்கன்னா கியூப் பண்ணணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும், எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண். ஒரு கனசதுரவுடைய நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தை நீளத்தை மீட்டரில் காணும்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், மீட்டர்ல கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணானு, லிட்டரை மீட்டருக்கு, மீட்டர் கியூபா மாத்தணும். ஓகே, அதாவது 1000 லிட்டர் சேர்ந்ததுக்கு எவ்வளவு பார்த்தினா 1 மீட்டர் கியூப், 1000 லிட்டர் சேர்ந்திருக்கிறது 1 மீட்டர் கியூப். அப்ப இங்க எத்தனை லிட்டர் இருக்கு, 64,000 லிட்டர். அப்ப 64,000 லிட்டர் வரும், 64 மீட்டர் கியூப். ஓகேவா? இப்ப கனசதுரத்தோட கன அளவு தான் எவ்வளோ, 64 மீட்டர் கியூப். கனசதுரத்தோட கன அளவு எவ்வளோ, 64 மீட்டர் கியூப். கனசதுரத்தின் கன அளவு கன்ஃபார்ம் அது a³. ஓகே, அப்ப a³ 64னா ஏ மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 4. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, பக்கத்து நீளம் தானே கேட்டாங்க, அப்ப பக்கத்து நீளம் எனக்கு எவ்வளோ வரும், 4 மீட்டர். ஆப்ஷன் எது வரும், ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா? சோ நாங்க ஒண்ணுமே பண்ணல, என்ன பண்ணோம், 64,000 லிட்டரை மீட்டர் கியூப்புக்கு மாத்துறோம். ஏன்னா 1000 லிட்டர் அப்படின்னா 1 மீட்டர் கியூப், அப்ப 64,000 லிட்டர்னா 64 மீட்டர் கியூப். அப்ப கன அளவு அப்படின்னா a³, அப்ப a³ தான் 64, அப்ப ஏ மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும், 4. முடிஞ்சு. நெக்ஸ்ட், அடுத்து ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் ஒன்றே ஆண்டுக்கு என்ன சொல்லுங்க, ஹாஃப் இயர்ல சொல்லுங்க, கொடுக்கவே இல்லை, ஒன்றே ஆண்டுக்கு 6 மாதம் ஒரு முறை கணக்கிடப்படும் எனில் கடனாக பெற்ற ரூபாய் 12,000த்துக்கு திரும்ப செலுத்தப்படும் தொகை எனக்கு எவ்வளவு. ஓகேவா? அப்ப எத்தனை சதவீதம் வட்டி, 10%. 10% என்னது, ஆண்டுக்கு தான் 10%. பட் இங்க என்ன சொல்றாங்க, 6 மாதம் ஒரு முறை வட்டி கணக்கிட சொல்றாங்க. அப்ப 6 மாதத்துக்கு வட்டி எனக்கு எவ்வளவு வரும், 1 வருஷத்துக்கு தானே 10%, அப்ப 6 மாசம்னா 5%. ஓகே, அடுத்து என் எவ்வளோ, 1.5 ஆண்டுகள். ஓகேவா? அப்போ 6 மாதத்துக்கு 1 முறை நீங்கள் வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ 1.5 வருடம் எத்தனை முறை கண்டுபிடிப்பீங்க, 3 முறை நீங்கள் வட்டி கணக்கிடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 மாதம் கிடைக்கும், அடுத்து 106 மாதம் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 வருஷம் ஆகும், இன்னொரு 6 மாதம் கண்டுபிடிச்சின்னா 1.5 வருஷம். அப்போ என்ன பண்ணீங்க, 3 முறை வட்டி கண்டுபிடிக்கணும். எந்த சதவீதத்தை வச்சு, 5% வச்சு. ஏன்னா அரை ஆண்டுக்கு 1 முறை வட்டி கணக்கிட சொல்கிறாங்க அதனால.
ஓகேவா? ஒரு ஆண்டுன்னு சொன்னா 10% போடுவேன், பட் இங்க 6 மாதங்கள் ஒரு முறை வட்டி கணக்கிட்டு என்ன பண்ணுவோம், 5% சொல்லி எத்தனை முறை கண்டுபிடிக்கணும், 3 முறை கண்டுபிடிக்கணும். ஓகே, அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 12,000 ரூபாய். ஓகே, என்ன கொஸ்டின் கேட்காங்க, திரும்ப செலுத்தப்படும் தொகை அதாவது மொத்த தொகை எனக்கு எவ்வளோன்னு கேட்கலாம். ஓகேவா, இப்போ கண்டுபிடிக்கலாம் அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 12,000. அசல் மதிப்பு எவ்வளோ, 12,000. ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும், 5% எத்தனை முறை கண்டுபிடிக்கணும், 3 முறை கண்டுபிடிக்கணும். ஓகே, 12,000 5% எவ்வளோ வரும், 600. ஏன்னா 10% 1200, 5%னா 600, அப்போ கூட்டினா 00621. அப்போ இதில் எனக்கு எவ்வளோ 5% வரும், 10% 1260, அப்போ 5% எவ்வளோ வரும், 630. அப்போ 0 3 2 இங்கே 3 1. ஓகே, அப்போ இதில் 5%, ஏன்னா 3 முறை கண்டுபிடிக்கணும், அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் மூணு தடவை கண்டுபிடிக்கணும், ஏன்னா 3 முறையில் வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ 13,230 5% எவ்வளோ வரும், ஓகேவா, 10% எவ்வளோ, 1323. அப்போ 5% எவ்வளோ வரும், 6 6 1.50. ஓகேவா, அப்போ 3வது முறை வட்டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கூட்டிங்க எவ்வளோ வரும், 5019831. ஓகே, அப்போ ஆன்சர் எவ்வளோ வருது, 13,891.50. எனக்கு இதான மொத்த தொகை. அப்போ இவங்க 12,000 வாங்கி 6 மாதங்களுக்கு 1 முறை வட்டி கணக்கிட்டு 1.5 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளோ காசு கொடுக்கணும், 13,891.50. ஆன்சர் இது கரெக்டு, ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஸோ எத்தனை முறை வட்டி கண்டுபிடிச்சோம், 3 முறை கண்டுபிடிக்கணும், ஏன் மொத்தம் 1.5 ஆண்டுகள், நான் 6 மாதங்கள் 1 முறை கண்டுபிடிக்கணும், எத்தனை டைம் கண்டுபிடிக்கணும், 3 முறை கண்டுபிடிப்பேன், வருஷத்துக்கு 10%, 6 மாதம்னா 5% நமக்கு வருவோம். ஓகே பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின், திரும்படி அதே மாதிரி 1.5 ஆண்டுக்கு 1 முறை தான் வட்டி கணக்கிட போறோம். ஓகேங்க, என்ன சொல்றாங்க, 1.5 ஆண்டுக்கு 1 முறை வட்டி கூட்டு முறையில் ராகுல் ரூபாய் 8,018 மாதங்களுக்கு 10% ஆண்டு வட்டி வீதம் கொடுப்பதில் முதலீடு செய்தால் அவருக்கு கிடைக்கூடிய கூட்டு வட்டி எவ்வளவு கேட்கிறார். சோ போனதுல கேட்டது என்னது, மொத்த தொகை. இங்க என்ன கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி. ஒண்ணுமே இல்லப்ப, மொத்த தொகை கிடைச்ச என்ன பண்ணலாம், கூட்டு வட்டி கண்டுபிடிச்சலாம். எப்படி, மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சோம்னா வட்டி மட்டும் கிடைச்சிடும்ல, அவ்வளவுதானே, மித்தபடி எப்பயும் போல மெத்தட் தான். ஓகே, வருஷத்துக்கு நான் எத்தனை சதவீதம், 10%, ஆண்டுக்கு தான் எனக்கு எவ்வளோ, 10%. பட் அவங்க என்ன சொல்றாங்க, 1.5 ஆண்டுக்கு 1 முறை வட்டி கூட்டிங்கன்னு சொல்றாங்க, அப்ப 6 மாதத்துக்கு எனக்கு எவ்வளோ வரும், ஸோ போன கோசி மாதிரியே தான் எவ்வளோ வரும், 5%. அப்போ இங்க இன்னும் எனக்கு எவ்வளோ, 18 மாதம். அப்போ 18 மாதம் எத்தனை முறை கண்டுபிடிக்கணும், 6 × 3, அப்போ 3 முறை நீங்க என்ன பண்ணணும், வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ அசல் மதிப்பு நீங்க எவ்வளோ, 8,000 ரூபாய். இப்போ கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடிக்கணும், வட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே பாருங்க, 8,000 ரூபாய், 8,000 ரூபாய் 5% எவ்வளோ வரும், 10% 800, அப்போ 5% 400, அப்போ 0048. ஓகே, முதல் முறை கண்டுபிடிச்சாச்சு வட்டி. அப்போ திரும்ப 5%, 8,400 5% எவ்வளோ வரும், 10% 840, அப்போ 5% 420, இப்போ 0288. ஸோ அப்போ 2வது முறை வட்டி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன பண்ண, திரும்ப 3வது முறை வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு இங்கே எவ்வளோ வரும், 8,820, 8,820 இல்லை 10% எனக்கு எவ்வளோ, 882, 10% 882, அப்போ 5% எனக்கு எவ்வளோ வரும், 441. ஸோ அப்போ கூட்டினா 1 6 12 இங்கே 1 9. ஸோ அப்போ எவ்வளோ வருது, 9,261. ஓகேவா, அப்போ அசல் வந்து எனக்கு 8,000, மொத்த தொகை வந்து எனக்கு எவ்வளோ, 9,261. அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், மொத்த தொகையிலேருந்து அசல் கழிப்போம். அப்போ 9,261, 8,000 எவ்வளோ வரும், 1,261. ஓகேவா, அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ வருது, 1,261. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிள், போன கொஸ்டின் மாதிரி இந்த கொஸ்டினும், பட் போன கொஸ்டின் என்ன கேட்டாங்க, மொத்த தொகை கேட்டாங்க, நான் இதோட வர லாஸ்ட் என்ன வருதோ அதோட முடிச்சிருப்போம் நம்ம. ஓகேங்களா, பட் நீங்கள் என்ன கேட்டாங்க, வட்டி கேட்டனால மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சு, அசலை கழிச்சு எனக்கு வருது 1,261. அப்போ அதான் எனக்கு வட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு அசலானது 12% தனி வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 17,000 ஆகிய மாறுகின்றது எனில் அசலை காண்க. ஓகேவா, ஸோ 12% தனி வட்டி. ஓகேவா, 6 மதிப்பு 12, என் மதிப்பு எவ்வளோ, 3, 17,000 வந்து எனக்கு என்னது, மொத்த தொகை.
ஓகேவா, மொத்த தொகை கொடுத்து என்ன கேட்கறாங்க, அசல் கேட்கறாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்து என்ன பார்த்துருப்போம், வட்டி கொடுத்துருவாங்க அசல் கண்டுபிடிப்போம். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது எப்படி சார் ஆன்சர் பண்றது? ஸோ ஒண்ணுமேல ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க எவ்வளவு இருக்கு, 17,000ஆ, அதை எழுதிக்கும். 17,000 இன்ட்டு 100, 17,000 இன்ட்டு 100 சீக்வல் டு, ஓகே. இப்ப என்ன பண்றோம், மொத்த தொகையை 100ஆல பெருக்கிறோம், ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த வட்டியும் ஆண்டையும் பெருக்குங்க. வட்டியும் ஆண்டையும் பெருக்க எவ்வளவு போறோம், 12 × 36, 12 × 36 இதோட ஒரு 100 கூட்டிக்குங்க. இதோட என்ன பண்ணுங்க, ஒரு 100 கூட்டிங்க. இது வந்து எப்பயுமே சேம் தான், இந்த நம்பருக்குன்னு கிடையாது, நீங்க எந்த நம்பர் வந்தாலும் இந்த மெத்தட் பொருந்தும், ஓகேங்களா. ஸோ மொத்த தொகையோட 100 பெருக்கிறீங்க, சமம் போட்டுக்கிட்டு வட்டியும் வசதி பெருக்கினாலும் வருது 36, 36 என்ன பண்ணணும், 100 கூட்டணும், கூட்டினாலும் வருது 136. அப்ப 136 பின்னு வச்சுக்கோங்க, பின் என்னது, அசல், ஓகேவா. அப்ப 136 பி தான் எனக்கு இந்த அமௌண்ட், அப்ப எனக்கு 1 பி எவ்வளவு வரும், அப்படி அடிக்கலாமா, 25 நாங்கா 100, இங்க 1 × 12 மீதி 1, 16ல 4, அடுத்து 1 × 34 = 34, 5 × 34 = 170, பின்னாடி 2 0. அப்ப 5 × 25 எவ்வளவு வரும், 125, இங்க ஒரு 2 0. ஸோ அப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 12,500, ஆப்ஷன் லாஸ்ட், ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம்ப்பா, நீங்க எந்த ஒரு இதுவும் போட தேவையே கிடையாது, ஓகேவா. மொத்த தொகை கொடுத்தாங்கன்னா அதோட 100 பெருக்குங்க, ஓகேவா. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த வட்டியும் ஆண்டையும் பெருக்கிட்டு ஒரு 100 கூட்டுவோம், ஓகேவா. வட்டியும் ஆண்டையும் பெருக்க எவ்வளவு வருது, 36 வருது, அதோட என்ன பண்ணு, 100 கூட்டு, கூட்டினவ்வளோ வருது 136. அப்ப 136 என்னது, 136 பி. அப்ப 136 பி தான் எனக்கு இந்த மதிப்பு. அப்ப எனக்கு 1 பி எவ்வளவு வரும் கண்டுபிடிப்பேன், 1 பி எனக்கு எவ்வளவு வருது, 12,100. இப்ப பி என்னது, அசல் பிரின்சிபல். அப்ப ஆன்சர் எவ்வளோ, 12,500 முடிஞ்சு. ஸோ கொஸ்டின் பார்க்கும் போது ரொம்ப வித்தியாசம் தெரியற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்க, எந்த வட்டி வீதம் அசல் ரூபாய் 2000க்கு ஓராண்டுக்கு ரூபாய் 200 தனி வட்டியாக தரும், ஓகேவா. இங்க 200க்கு என்னது வட்டி, 2000 வந்து அசல், எத்தனை வருஷம், 1 வருஷம் தான். என்ன கேட்குறாங்க, வட்டி வீதம் கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ பார்த்தாலும் தெரியும் வட்டி எனக்கு எவ்வளோ கிடைக்கிது, 200 ரூபா. அப்போ 2000 ரூபாயில 10% எனக்கு 200 ரூபா, ஓகேவா. சான்ஸ் எது வரும், ஆப்ஷன் ஏ வரும், அவ்வளவுதான் முடிஞ்சு. இருந்தாலும் என்ன பண்ணலாம், ஸோ மெத்தட் படி, ஸோ ஃபார்ம் என்னது, SI = BNR/100, இதை மைண்ட் நல்லா யாவச்சுக்கணும், ஓகே. வட்டி எனக்கு எவ்வளோ, 200, அசல் மதிப்பு எவ்வளோ, 2000 இன்ட்டு, காலம் எவ்வளோ, 1 வருஷம், வட்டி வீதம் எனக்கு தெரியாது, வகுத்தல் 100. ஸோ 2 0க்கு 2 0, இங்கே 1 0க்கு 1 0, 1 2 5 2 20. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 10%, ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த கொஸ்டின் பார்த்தினா ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின் தான், இந்த கொஸ்டின் அது ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின், ஓகே. அதனால இதையும் நல்லா யாவச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அசல் ரூபாய் 4000க்கு 4 ஆண்டுகளில் 12% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும், அசல் ரூபாய் 3000க்கு 8% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்கும் எனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்கும்னு கேட்குறாங்க, ஓகேவா. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும், தனி வட்டி கண்டுபிடிக்கணும், இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், தனி வட்டி கண்டுபிடிக்கணும், ரெண்டே என்ன பண்ணணும், சமப்படுத்தணும், அவ்வளவுதானே. நம்ம டேரக்டாவே சமப்படுத்திடலாம், ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம், தனி வட்டி கண்டுபிடிக்கும், எவ்வளவு வரும், அசல் மதிப்பு எவ்வளோ, 4000, எத்தனை வருஷம், 4 வருஷம், 12% வட்டி, வகுத்தல் 100. இந்த வட்டி எனக்கு எதுக்கு சமமா இருக்கும், எனக்கு இந்த அமௌண்ட்டுக்கு சமமா இருக்கும். இங்க என்ன அமௌண்ட் இருக்கு, அசல் வந்து எவ்வளோ, 3000. ஸோ வருஷங்கள் எனக்கு தெரியாது, 8% வட்டி வகுத்தல் 100, ஓகேவா. அப்ப இங்க இந்த என்னோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிடலாமா, ஓகே. ஏன்னா இதோட தொகையும் இதோட வட்டியும் இதோட வட்டியும் எனக்கு சமம் தானே, ஏன்னா வட்டி கண்டு ஃபார்முலாது BNR/100, இங்கேயும் BNR/100. இங்க என் மதிப்பு எனக்கு கொடுக்கல, அப்ப என் மதிப்பு கண்டுபிடிக்க போகும். இப்ப பாருங்க, கீழே கீழே அடிச்சிடலாம், 100க்கு 100 கேன்சல், அதே மாதிரி மேல 3 0க்கு 3 0, அடுத்து 1 3 3 4 12, அடுத்து 1 8 8, சரி 8 அடிக்க முடியாது, 2 8, 1 4, அடுத்து 1 2 2 4. ஸோ ஆன்சர் இங்கே உள்ள வரும், 8.
ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணோம், கீழே உள்ள நூறு கீழே உள்ள நூறே அடிச்சாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணோம், மேலே முடிஞ்சிடும் இங்கேயும் மேலே முடிஞ்சிடும். அடுத்து ஓர் மூணு மூணு நா மூணா 12, அடுத்து ஓர் நாங்கு நாங்கு இரண்டாங்கா 8, இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு அடித்தா 2, அப்போ 4 ரெண்டா 8. அப்போ எத்தனை ஆண்டுகள் எனக்கு ஆகும், 8 ஆண்டுகள் எனக்கு ஆகும், அவ்வளோதான். ஓகேவா, ஃபர்ஸ்ட்டுக்கு தனி வெட்டி கண்டுபிடிச்சோம், செகண்டுக்கு தனி வெட்டி கண்டுபிடிச்சோம், ரெண்டுமே சமப்படுத்தும். அதை நம்ம டேரெக்டாக ஒரே இதில் எழுதி வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே உள்ள எந்த விகிதம் 16/24 என்ற விகிதத்திற்கு சமமான விகிதம் அல்லாததாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லாததாக இருக்கதான் கேட்குறாங்க, அப்போ எது எனக்கு வராதுன்னு கேட்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை நம்ம சுருக்குவோம். 16/24 அடுத்து எவ்வளோ போகிறோம், 2 8 16 3 8 24. அப்போ என்ன வரணும், 2/3 எனக்கு வரணும். சார் 2/3 எனக்கு எங்கே வரலையோ அதுதான் எனக்கு சமமான விகிதம் அல்லாதது. ஓகே, இப்போ 10/5 அடித்தோம்னா 2/3, ஏன்னா 2 × 10 5. அதே மாதிரி 2 12 3 18, ஓகே இங்கே 2/3. அடுத்து 2 3 6 3 3 9 இங்கே எனக்கு வருது. அப்போ மூணுலையுமே எனக்கு வந்துருச்சு, அப்போ கண்டிப்பாக எனக்கு இதான் ஆன்சர். இருந்தாலும் செக் பண்ணிடலாம், இங்கே எதாவது அடிக்கலாம், 5 20 7 28. என்ன வருது, 5/7 வருது. ஸோ தள்ளாத்து 2/3 தான் வந்துச்சு, இங்கே மட்டும் எவ்வளோ வருது, 5/7 வருது. அப்போ இந்த 2/3 சமமான விகிதம் அல்லாத எனக்கு எவ்வளோ, 20/28, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அடித்து பார்த்தாலே போது நம்ம தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க, குமரனிடம் ரூபாய் 600 உள்ளது, அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இடையில் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் எனில் இருவரில் யாருக்கு பணம் அதிகமாக கிடைக்கும், அது எவ்வளவு கேட்கலாம். இங்கே பாருங்க, இப்போ 600 ரூபாய் 600 என்ன பண்ண போகிறாங்க, பிரிக்க போகிறோம் ரெண்டு பேருக்கு 2:3 என்ற விகிதத்தில். ஃபர்ஸ்ட் உள்ளது யாரு, விமலா, அடுத்துள்ளது யாரு, யாழினி. ஸோ பார்த்தாலே தெரியும் பங்கு யாருக்காங்களோ அவங்க தான் அதிகமான பணம் வச்சிருக்க போகிறாங்க. அப்போ யாழினி தான் அதிகமான பணம் வச்சிருப்பாங்க, ஆனால் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, இப்போ அதை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, ஓகே மொத்தம் 600 ரூபாய் இருக்கு, விமலாவுக்கு 2 பங்கு, யாழினிக்கு 3 பங்கு, அப்போ மொத்தத்தின பங்கு ஆயிடுச்சு 5 பங்கு, மொத்தத்தின பங்கு 5 பங்கு. ஓகேவா, அப்போ 5 பங்கு தான் எனக்கு எவ்வளோ, 600 ரூபாய். அப்போ எனக்கு 1 பங்கு எனக்கு எவ்வளோ வரும், 120 ரூபாய். 1 பங்கு எனக்கு எவ்வளோ வரும், 120 ரூபாய். அப்படிங்க அப்ளை பண்ணுங்க, ஏன்னா மொத்த பங்கு 5, மொத்த அமௌண்ட் 600. அப்போ 5x தான் எனக்கு 600, அப்போ 1x எவ்வளோ, 120 அப்படிங்க போட்டா. அப்போ விமலாக்கு எவ்வளோ கிடைக்கும், 240, யாழினிக்கு எவ்வளோ, 360. ஓகேவா, அப்போ ஆன்சர்னது 240, 360. இது இங்கே வேற மாதிரி ஸ்டேட் பண்ண கொடுத்தா இதை கண்டுபிடிக்கலாமா, ஓகே இது எதுன்னு சரியா வரும், விமலாவிற்கு யாழினியோட 240 அதிகம், சரியா இல்லை, ஏன்னா 2 பேருக்குள்ள வித்தியாசமே எவ்வளோதான், 120 ரூபாய் தான். அப்போ 240 வருது கண்டிப்பாக எனக்கு வராது, அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே எனக்கு என்னது, தவறு. அடுத்தது விமலாவிற்கு யாழினியோட 120 அதிகம் கிடைக்கும், கரெக்டா, விமலா வந்து என்னது, யாழினியோட 120 கம்மி தான், 120 கூடலாம் கிடையாது, அப்போ இது என்னது, தவறு. அப்போ எது எனக்கு சரியா வரும், லாஸ்ட் தான் சரியா வரும். இப்போ செக் பண்ணி பாருங்க, யாழினிக்கு விமலாவை விட 120 அதிகம் கிடைக்கும், கரெக்டா, யாழினிக்கு விமலாவை விட 120 அதிகம் கிடைக்கும், கரெக்டு தானே. அப்போ எது செட் பண்ண கரெக்டு, லாஸ்ட் செட் பண்ணி தான் எனக்கு கரெக்ட். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 240 வித்தியாசம் வந்துச்சு, அதனால் ரெண்டுமே டேரெக்டாக எடுத்தாச்சு. அடுத்து இங்கே பார்க்க என்னது, விமலா வந்து என்னது, யாழினி விட 120 குறைவு தான், 120 அதிகம் சொன்னாலும் அதுவும் எனக்கு தவறு. அப்போ கடைசி உள்ளது எனக்கு சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்க, இதுவும் ரொம்ப ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். இரு கூம்பின் கன அளவு விகிதம் எவ்வளோ, 2:3, எனில் இரண்டாவது கூம்பின் உயரம் முதலாவது கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு, எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. ஓகே, கூம்பின் கன அளவு என்னப்ப வரும், 1/3 r² h, 1/3 r² h. ஓகே, இப்போ இது நல்லா யாவ வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் கன அளவோட விகிதம் எழுதுங்க, கன அளவு கனோட விகிதம் எடுக்கலோ 2:3. அடுத்து உயரத்தோட விகிதம் எழுதுங்க, உயரத்தோட விகிதம் எப்படி சொல்றாங்க, இரண்டாவது கூம்பினுடைய உயரம் முதலாவது கூம்பை போல 2 மடங்கு. அப்ப முதலாவது கூம்பு 1 இருந்தா இங்க எவ்வளவு இருக்கும், 2 இருக்கும். இரண்டாவது கூம்பின் உயரம் முதலாவது கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு, அப்ப என்ன வரும், 1:2. ஓகேவா, இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா, சரி ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா r² தான் கிடைக்கும். ஓகேவா, ஏன் r² கிடைக்குமா, எனக்கு ஃபார்முலா என்ன இருக்கு, r² தான் இருக்கு, அப்ப எனக்கு கிடைக்கக்கூடியது r² தான் கிடைக்கும். ஓகேவா, என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் பெருக்கணும், ஃபர்ஸ்ட் கீழே எப்படி பெருக்கணும், எவ்வளவு வரும், 4,
அடுத்து மேல எப்படி பெருக்குனா மூணு. ஓகே, கீழே பெருக்கும் போது பிளஸ் ஓகே முன்னாடி போட்டுருவோம், இதை வந்து மேல போகும்போது பின்னாடி தான் மூணு. ஓகேவா, அப்ப 4:3 ஓகேவா. அப்ப ஆர் ஸ்கொயர் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 4:3. அப்ப ஆர் மதிப்பு எனக்கு எவ்வளவு போறோம், 4 ஸ்கொயர் பண்ணா 2, 3 ஸ்கொயர் பண்ண எவ்வளவு வரும், √3. அப்ப ஆன்சர் எனக்கு எவ்வளோ, 2:√3, ஆப்ஷன் செகண்ட். அப்போ ஒண்ணுமே பண்ணல, கனலோட விகிதம் எழுதணும், 2:3 உயரத்தோட விகிதம் நான் கண்டுபிடிச்சோம். ஏன்னா அவங்க கொடுத்தாங்க, என்ன பண்ண கொடுத்தாங்க, இரண்டாவது கும்பின் உயரம் முதலாவது கும்பின் உயரத்தை போல 2 மடங்கு. அப்ப முதலாவது கும்புக்கு 1, இரண்டாவது கும்புக்கு 2. அடுத்து என்ன பண்ணும், ரெண்டுமே கிராஸ் பெருக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த சைடு கீழே பெருக்கும். ஓகே, கீழே பெருக்கும் போது எவ்வளவு வருது, 4. அடுத்து மேலே பெருக்கும் போது 3. அப்ப கிடைக்கூடிய விகிதம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆர் ஸ்கொயர் தான் 4:3. ஏன்னா ஃபார்முலாக்கு ஆர் ஸ்கொயர் தான் இருக்கு, அதனால ஆர் ஸ்கொயர் தான் எனக்கு கிடைக்கும். அப்ப ஆர் ஸ்கொயர் எனக்கு எவ்வளோ, 4:3. அப்ப ஆர்த்தின் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும், 2:√3. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளாவே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சிந்த கொஸ்டின் பாருங்க. மலர்விழி, கார்த்திகா மற்றும் அஞ்சலி ஆகிய மூவரும் ஒரே கிராமத்தை சேர்ந்த தோழிகள். இவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கின்றனர். மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும், கார்த்திகா மற்றும் அஞ்சலி முறையே 6 மற்றும் 10 நாட்கள் ஒரு முறையும் அவரது வீடுகளுக்கு வந்து செல்வர். அவர்கள் மூவரும் அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்றாக சந்தித்தார்கள் எனில் மீண்டும் அவர்கள் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள். இதுதான் கொஸ்டின். சின்ன சார் கொஸ்டினே ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்துச்சு, எப்படி சார் ஆன்சர் பண்ணி நினைக்கலாம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கங்கிறதே சும்மா சைடில் கொஞ்சம் இடம் தான் கூட ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஓகே, இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, மலர்விழிக்கு எத்தனை நாள் ஆகுது, 5 நாள். அடுத்து கார்த்திகைக்கு எவ்வளோ, 6 நாள். அடுத்து அஞ்சலிக்கு எவ்வளோ, 10 நாள். இங்கே என்ன கொஸ்டின் கேட்டாங்க, ஒன்றாக சந்திப்பார் தான் கேட்டாங்க. இது மாதிரி ஒன்றாக சந்திப்பார் கேட்ட என்ன கண்டுபிடிக்கணும், எல்சியம் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், ஒன்றாக சந்திப்பார் கேட்ட என்ன பண்ணும், எல்சியம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாலே போதும் ஆன்சர் வந்துடும். அப்போ 5, 6, 10 எல்சியம் கண்டுபிடிக்கும். எதால் அடிக்கலாம், 5 ஆல் அடிக்கலாம். அடிச்சா 1 5 6 அடிக்க முடியாது, 2 5 10. அடுத்து 2 ஆல் அடிச்சோம்னா 1 3 1. ஸோ அவ்வளவுதான். அப்ப 5 2 10 5 3 30. அப்ப எல்சியம் மணிக்கு எவ்வளோ, 30. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, அக்டோபர் முதல் தானே சேர்ந்தாங்க. அப்ப அக்டோபர் 1 அதோட என்ன பண்ணுங்க, இந்த 30 கூட்டுக்கு எவ்வளவு வரும், 31. அப்ப ஆன்சர் எவ்வளவு, அக்டோபர் 31ஆம் தேதி சேருவாங்க. ஓகே, கொஸ்டின் புரியுதுங்களா. இந்த கொஸ்டின் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஒன்றாக சந்திப்பார்கள் கேட்டாங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்பர் என்ன இருக்கு, 5 6 10. எல்சிஎம் எவ்வளவு வருது, 30. அப்ப அவங்க என்ன பண்றது, 3 பேருமே 30 நாட்களுக்கு அப்புறம் சந்திப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எப்ப சந்திச்சாங்க, 1ஆம் தேதி. அப்ப 30 நாள் கழிச்சு, அப்ப 1 + 30 தேதி எவ்வளவு வரும், 31. ஆன்சர் எவ்வளவு வருது, அக்டோபர் 31ஆம் தேதி. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள்பா. எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க, அப்போ 1ஆம் தேதியோட அந்த நம்பரை கூட்டுறோம், 1 + 30 எவ்வளவு, 31. அப்ப ஆன்சர் எவ்வளவு, அக்டோபர் 31. ஓகேங்களா, இது கஷ்டம் இருக்கா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். இங்க என்ன இருக்கு, மணியில இருக்கு. ஸோ போனதுல வந்து பார்த்தீங்கன்னா தேதி இருந்துச்சு, இங்க என்ன இருக்கு, மணியில இருக்கு. அவ்வளவுதான். இங்க என்ன சொல்றாங்க, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும், மற்றும் 4வது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் ஒலிக்கிறது எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். என்ன சொல்றாங்க, எப்போது ஒன்றாக. ஓகேவா, இந்த வார்த்தை நல்லா அவசியம், ஒன்றாக ஒலிக்கும், ஒன்றாக சந்தித்து கொள்ளு. இது மாதிரி வந்தா என்ன கண்டுபிடிக்கணும, எல்சியம் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா, கண்டுபிடிச்சிடலாமா. ஃபர்ஸ்ட் முதல் அலைபேசி 15 நிமிடம், அடுத்த அலைபேசி 20 நிமிடம், அடுத்த அலைபேசி 25, அடுத்த அலைபேசி 30. இதுக்கு என்ன பண்ணும், எல்சியம் கண்டுபிடிக்கும். அப்ப 5 அடிப்போம், 5 அடிச்சா 3 4 5 6. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், 3 அடிப்போம், 1 3 3 4 அடிக்க முடியாது, 5 அடிக்க முடியாது, 2 3 6. ஓகே, அடுத்து திரும்பி 2 அடித்தோம்னா 1 2 5 1. ஸோ அடுத்து மொத்தம் பெருக்க வேண்டியதான், 5 3 5 5 2 30, 32 60, 60 × 5 எனக்கு எவ்வளோ வரும், 300. ஓகே, அப்போ என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, 300 நிமிடம். ஓகேவா, அப்போ 300 நிமிடத்தை நம்ம எப்படி சொல்லலாம், எனக்கு 1 நேரம் எவ்வளோ, 60 நிமிடம். அப்போ 300 நிமிடத்தை என்ன பண்ணுவோம்,
60 டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும், 5 மணி நேரம் கிடைக்கும். ஓகேவா? அப்போ 5 மணி நேரம் கழித்து ஒன்றாக ஒலிக்கும், 5 மணி நேரம் கழித்து ஒன்றாக ஒலிக்கும். எனக்கு எப்போ ஒழிச்சிச்சு, காலை 5 மணிக்கா? அப்போ 5 மணிக்கு ஒழிச்சிச்சு. அப்போ அந்த 5 என்ன பண்ணோம், இந்த 5 கூட்டணும். ஸோ அப்போ 5 கூட்டினா எவ்வளோ வரும், 10 மணி. ஓகேவா? இது காலை தானே, எனக்கு காலை 5 மணி, 5 கூட்டினா காலை 10 மணி தான் வரும். மார்ச் எவ்வளோ, முற்பகல் 10 மணி. ஓகேவா? முற்பகல் 10 மணி, அவ்வளோதான் முடிஞ்சு. இது ரொம்ப சிம்பிள் தான். ஒன்றாக ஒலிக்கும், ஒன்றாக சந்திப்பார்கள் சொன்னா பண்ணும், எல்சியம் கண்டுபிடிக்கணும். எல்சியம் கண்டுபிடிச்சிட்டு அவங்க ஏதாவது நம்பர் கொடுத்தாருன்னா அதோட அதை கூட்டிக்கிட்டீங்க, அவ்வளோதான். எனக்கு வந்து 300 நிமிடம் வந்துச்சு, 3 நிமிஷம் என்ன பண்ணேன், மணிக்கு மாற்றிக்கிட்டேன். ஓகே, எவ்வளோ வந்துச்சு, 5 மணி நேரம் வந்துச்சு. எனக்கு காலை 5 மணிக்கு 1 ஒழிச்சிச்சு, அப்போ திரும்ப 5 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு ஒழிக்கும். அப்போ 5 + 5 வரும், 10 மணி. ஆன்சர் முற்பகல் 10 மணி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நூல் விற்பனையாளர் 220 கணித நூல்களையும், 380 தமிழ் நூல்களையும், 420 ஆங்கில நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வரிசையாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார் எனில் அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? சிங்க என்ன கேட்டாங்க, அதிகபட்சம். அதிகபட்சம் சொன்னாங்கன்னா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அதிகபட்சம் என்ன பண்ணுவோம், ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன நம்பர் இருக்கு, 220, 380, 420. ஸோ இதுக்கு என்ன பண்ணும், ஹச்சிசிஎம் ஃபர்ஸ்ட் எதாவது அடிக்கலாம், 10 அடித்தாலும் வரும், 22, 38, 42. அடுத்து 2 11, 19, 21. இதை அடிக்க முடியும். அப்போ இதை மட்டும் பெருக்கினாலே போதும், 10 2 பெருக்குன்னா 20. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 20, அவ்வளோதான்ப்பா. ஓகேவா? ஸோ அப்போ ஒன்றாக அப்படின்னு சொன்னால் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம், அதிகபட்சம் சொன்னா கண்டுபிடிக்கணும், ஹச்சிசிஎம் கண்டுபிடிக்கணும். நீங்க அதை கண்டுபிடிச்சாலே போதும், ஆன்சர் முடிஞ்சு. கொஸ்டின் தான் பார்க்க ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆன்சர் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சிம்பிளா வேகமே ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 78, 39 ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கு 78 எனில் மீப்பெரும் பொது வகுத்து எனக்கு என்னது? ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன ஃபார்முலா, 2 எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎம் பெருக்கல் பலனுக்கு எனக்கு சமம். ஓகே, நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, ஹச்சிசிஎம் தான் கேட்கறாங்க. அப்போ ஏ இன்ட்டு பி சிகோல் எல்சி கொண்டு வரும்போது வகுத்தில் வந்துடும். அப்போ அந்த 2 நம்பரை பெருக்கணும், எல்சிஎம்பால் வகுக்கணும். அப்போ 2 நம்பர் என்னது, 78 × 39 வகுத்தல் மீச்சி மணிக்கு எவ்வளோ, 78. ஓகே, அப்போ ஹச்சிசிஎம். அப்போ எனக்கு என்ன வரும், 78 × 78 கேன்சல். அப்போ ஆன்சர் எவ்வளோ, 39. ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் போயிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாவும் கூட நல்லா யாவச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இந்த கொஸ்டின்லாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவர் ஒரு மிதிவண்டியை ரூபாய் 600 வாங்கி ரூபாய் 480 விற்றால் ஏற்படும் நஷ்ட சதவீதம் எவ்வளவு? ஏன்னா 600 வாங்குறேன், 480 விற்கிறேன், அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், நஷ்டம் தான் கிடைக்கும். அந்த நஷ்டத்தோட சதவீதம் எவ்வளவு கேட்கிறான், நஷ்டத்துடைய சதவீதம் கேட்கறாங்க. அப்ப சதவீதம் கேட்டாங்கன்னா ரெண்டு நம்பர்களும் வித்தியாசம் பாருங்க, 600 × 480 வித்தியாசம் எவ்வளவு, 120 வகுத்தல் இந்த 600 வந்து என்ன பண்ணும், கீழே போட்டுக்கணும், இன்ட்டு 100%. ஓகேவா? ஏ 600 கீழே போட்டால் நான் வாங்கக்கூடிய மதிப்பை தான் கீழே போடுவேன். ஃபர்ஸ்ட் வாங்கினதுக்கு வித்ததுக்குள்ளே வித்தியாசம், மேலே போட்டாச்சு, நான் வாங்கிய மதிப்பை கீழே போட்டாச்சு, இன்ட்டு 100. இப்போ 2 0 க்கு 2 0, 1 6 6 2 12 0. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 20% நஷ்டம் ஏற்படும், 20% நஷ்டம். அவன் ஆன்சர் ஏதாவது ஆப்ஷன் ஏ. ஓகே, புரியுதுங்களா? 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் வகுத்தல் வாங்கிய விலை கீழே போடணும், இன்ட்டு 100. லாபம்னால இதே தான்ப்பா, லாபம்னால என்ன பண்ணுவோம், 2 நம்பருக்கு வித்தியாசமா போ, வாங்கிய விலை கீழே போடுங்க, இன்ட்டு 100. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பள்ளியில் 820 மாணவர்களும் 60% மாணவிகளும் உள்ளனர் எனில் மாணவிகளின் எண்ணிக்கையை காட்டுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? எப்ப 820 மாணவர், 60% மாணவி, எனக்கு சதவீதம் எவ்வளவு வரும், 100% தான். அப்ப 60% மாணவினா அப்ப மாணவி எவ்வளவு இருப்பாங்க, 40%. அப்ப 40% எவ்வளவு, 820. 40% எவ்வளவு, 820. அப்ப 60% எவ்வளவு வரும், இதுதானே கொஸ்டின். 40% 820னா 60% எவ்வளவு வரும். ஸோ சதவீதம் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணும், நேர்மறை தலைகீழா போடும். அப்ப 60/40 × 820 படித்தோம்னா 1 0 க்கு 1 0. அடுத்து 1 4 5 4 60. அப்போ 82 15. ஸோ எவ்வளோ வரும்,
பத்து, இங்க ஒன்று, 41, 2, 8, சப்போ 0, 3, 12, 1230. ஸோ ஆன்சர் செகண்ட் ஆன்சர், அவ்வளோதான். ஏன்னா இங்க சதவீதம் கொடுத்தாங்க, இங்க நம்பர் கொடுத்தாங்க. அப்ப இங்க 60% மீது அங்க உள்ள இருப்பாங்க 40%. அப்ப 40% 820. அப்ப கொஸ்டின் தான் கேட்டாங்க, மாணவி தான் கேட்கறாங்க. அப்ப மாணவி எவ்வளவு? 60%. அப்ப 60% எவ்வளவு வரும்? 40% 820னா 60% எவ்வளவு வரும்? 1230. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார். எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் காண்க. ஓகேவா? இந்த கொஸ்டினும் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின் தான். பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா மீதி உள்ள பூந்தொட்டியை கேட்கல. எத்தனை வரிசை வச்சா முழுமை பெறும் தான் கேட்டிருந்தாங்க, எத்தனை மீதியும் கேட்கல. பட் இங்க என்ன பண்ணா மீதி கேட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஒண்ணுமே இல்ல. 532 என்ன பண்ண போறோம்? 21 அடிக்க போறோம். 21 அடிக்க போனா டேரக்டா 21 அடிப்பேன். ஓகேவா? 21 21, 53 2 21 எவ்வளவு வரும்? 42. மீதி எவ்வளவு? 11. பின்னாடி ஒரு 2. அப்போ 112 எத்தனை 21 இருக்கும்? 5 21 இருக்கும். 5 21 எவ்வளவு வரும்? 105. 21 எவ்வளவு? 105. அப்போ 112 105% எவ்வளவு வரும்? மீதி 7 வரும். அப்ப 25 வரிசையில முழுமை போறோம், மீதி எனக்கு எவ்வளவு வரும்? 7 வரும், அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 25 7. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், கஷ்டமே கிடையாது. ஸோ என்ன பண்ணோம்? 532 21 வகுத்தோம். ஸோ எப்படி வகுக்கிறோம்? நான் டேரக்டா 21 வகுப்பேன். 53 2 21 42, மீதி 11, பின்னாடி ஒரு 2. அப்ப 112. அப்ப 112 எத்தனை 21 இருக்கு? 5 21 105. அப்ப மீதி எவ்வளவு வரும்? 7 தான் வரும். ஓகே, அப்ப 25 வரிசையில் முழுமை பெறுது, மீதி எத்தனை பூந்தொட்டி இருக்கு? 7 பூந்தொட்டி இருக்கு. அப்ப ஆன்சர் வரும் 25.7. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, முழுமையா பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கலாம். சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த மெத்தில் நிறைய கொஸ்டின் இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துக்கிட்டதுக்கு மிக மிக நன்றி. ஸோ அதே மாதிரி நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி.